ஒருத்தருடைய தவறை நீங்க இன்னொருத்தர்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தவறை இன்னொருத்தர் வேற ஒருத்தர்கிட்ட மறைப்பார். உங்க விரோதியா இருந்தா கூட அவர் ஒரு தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னா அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆர்வத்தை என்னைக்குமே அடக்கி வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நீங்க என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணும்போது உங்களுடைய தவறு இன்னொருத்தர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணாத மனுஷன் அப்படின்னு யாருமே கிடையாது. தப்பு பண்ணா மட்டும்தான் அவன் மனுஷனாவே இருக்க முடியும். அதுக்காக ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாலு பேர்கிட்ட நாம சொல்லி சந்தோஷப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாறா நீங்க யாருக்காக யார் விஷயத்தை நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்களோ அவருக்கு ரொம்பவே வந்து அவமானமா இருக்கும். அப்படி நாம நாலு பேருக்கு அந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றதுனால அவர் மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா நாம ஏன் இதை திரும்பவும் பண்ணக்கூடாது, நாம பண்றதா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இனிமே நாம எதுக்கு மறைமுகமா பண்ணணும், பப்ளிக்காவே பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வந்துடும். ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி 1999-2000 அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் 10th படிச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுப்பேன், இல்லனா டிவியில. அப்போ டிவி கூட எல்லார் வீட்லயும் இருக்காது, பக்கத்து வீட்டுல டிவி இருக்கும், அங்க போயிட்டு தான், அதுவும் படமோ இல்லனா சினிமா பாட்டோ கேட்கறதுக்காக தான் அடுத்த வீட்டுக்கு டிவி பாக்கிறதுக்காக போவோம். முக்கியமாவே நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரை மட்டும்தான் பார்ப்போம், ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் வெளியே வர்றதுக்கு, ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே லேட் ஆனா கூட ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு சிலரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த இன்னொரு நியூஸ் வந்துடும், அதாவது மறுநாள் நியூஸ் பேப்பரே வந்துடும். அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் அப்போ இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரு கையில் வந்து ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் கையிலுமே இருக்கு. ஆனால் அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ, அதாவது முன்னாடி எல்லாம் நான் சொன்ன அந்த 1999-2000 அந்த ரேஞ்சில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீடியா அப்படிங்கும் போது நமக்கு அந்த நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சில பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் டிவி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லார் கையிலையுமே வந்து ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ நாம எல்லாருமே வந்து ஒரு மீடியா. இப்போ நாம ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு மெசேஜை தட்டி விட்டா போதும். அது நம்ம ஊர் மட்டும் இல்லை, நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, நம்ம இந்தியா கண்ட்ரி மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதுவும் வித்தின் செகண்ட்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியா அதாவது ஸ்மார்ட் போனை வந்து நாம எப்படி பயன்படுத்துறோம், இதை வந்து நாம எவ்வளவு நல்லதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என்னடா இது சம்பந்தம் இல்லாம 1999 அப்படின்னு சொல்ற 2000 சொல்ற மீடியான்ற ஸ்மார்ட் போனுன்ற டெலிபோன்ற அப்புறம் நியூஸ் பேப்பர்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துல ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்காரு, ஓகேவா? அவர் வந்து தவறு பண்ணிட்டாரு, ஓகே ரைட்டு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து போலீஸ் கேஸ் ஆயிருக்கு, அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அவருடைய போட்டோவோட போட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அவர் பண்ணிட்டாரு, அதை நாம் எந்த அளவுக்கு மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படின்னா தான் நாம் ஃபியூச்சரில் நம்ம வந்து எனக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது, நாளைக்கு எந்த தவறுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கேரண்டி கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் தவறு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் ஃபோட்டோவோட போட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதுல அப்படி என்ன ஒரு ஆனந்தம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தெரியல. ஐ மீன் எனக்கும் கூட, ஒருவேளை நான் கூட அந்த போட்டோவோட சேர்த்து அப்படியே ஷேர் பண்ணலாம். இதுல நமக்கு என்ன ஆனந்தம் இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒருத்தருடைய தப்பை நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தவற ஃபியூச்சர்ல இன்னொருத்தரால மறைக்கப்படும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு நேரம் 1999 and 2000 இதெல்லாம் பேச வேண்டியதாயிடுச்சு. ஸோ அப்பெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நாம எல்லாருமே மீடியேட்டர், நம்ம கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாமளும் ஒரு மீடியா தான். அதுல நம்மளால எந்த அளவுக்கு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணமோ அதை மட்டும் பண்றதுக்கு பழகிப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறத்தனமான செல்லி வேலைகள்லாம் விட்டுட்டு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுவோம். அதுக்காக நீங்க எந்த விஷயத்தையுமே வந்து தெரியப்படுத்தக்கூடாதா அப்படின்னு வந்து
கேட்காதீங்க. நமக்கே தெரியும் எதை நாம ஸ்ப்ரெட் பண்ணணும், எதை நாம எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்த கூடாது அப்படின்ற நமக்கு ஒரு நாலேஜ் அப்படின்றது இருக்கு. இப்ப ஒருத்தர் வீட்டுல வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய பிரச்சனை, அவர் என்ன தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கறத நாம யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நாம ஷேர் பண்ண பழகிக்கணும். ஒரு தப்பு நம்ம முன்னாடி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை நாம வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணாம அது என்ன விஷயம் என்ன ஏதுங்கிறத நம்ம நாலேஜ் வச்சு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷேர் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதே முடிவு பண்ணணும். அண்ட் ஃபைனலி ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒருத்தருடைய தவறை நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தவறை இன்னொருத்தரால மறைக்கப்படும், அவ்வளவுதான். தயவு செஞ்சு எந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்முடைய அந்த சிக்ஸ்த் சென்ஸை வச்சு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்க. அண்டு அவ்வளோதான், இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.